இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க, பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க, இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும், அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். இப்போ சுவாமி, அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சிவபக்தன் என்றால் ராவணன், ராவணேஸ்வரன் என்று சொல்வார்கள். ராவணனுடைய சிறப்பு இயல்புகள் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். இலங்கை என்ற நாடு ஒரு புனிதமான நாடு. ஏன்னா அந்த இலங்கை வந்து இந்தியாவோடவே இணைஞ்ச நாடு. இந்தியா எப்படி தெய்வீகத்தில் புனிதமோ அதே மாதிரி இலங்கையும் புனிதமான நாடு. அந்த புனிதமான நாட்டில் இந்தியாவில் கூட வரல ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தன். ராவணனுக்கு 10 தலை, 20 கை, சரி கால் எத்தனை இருக்கணும், அப்போ 20 கால் இருக்கணும், ஆனால் கால் மட்டும் 2 இல்லையா. இது என்ன காரணங்கள், ஒரு குழந்தை 10 தலை வச்சு ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வருமா, யோசிக்க வேணா. நம்ம எவனோ எழுதியிருக்கட்டும், எவனோ சொல்லியிருக்கட்டும், நமக்குன்னு சுயறிவு இருக்குது இல்லை, அதில் யோசிக்க வேணாவா. ஒரு 10 தலை வச்சு ஒரு குழந்தையினோட ஒரு தாய் ஒரு தலைக்கிற குழந்தையே தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையை பெற்றுக்க முடியல ஒரு தாயாலன்னா, 10 தலை இருந்ததுன்னா அந்த குழந்தையை ஒரு கர்ப்பத்தில் பிறக்குமா, யோசிக்கணும் நம்ம. ஆனால் அப்படி பார்த்தோம்னா 10 தலை வச்சு ஒரு குழந்தை பிறக்காது. சரி, 10 தலை வச்சு ஒரு குழந்தை பிறக்காது, எப்படி இவருக்கு 10 தலைன்னு வச்சான்னா, ஒரு தலைக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அவன் அந்த அறிவு 10 தலையினுடைய அறிவு அவன் 1 தலையில் இருந்தது. அந்த அறிவு ஆற்றலுக்கு தான் அவனுக்கு 10 தலை ராவணன் வச்சாங்களே தவிர, பிறப்பால் 10 தலை இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுற மாதிரி லைனாக போல இல்லை. லைனாக இருந்தால் அவங்க அம்மாவும் காலி இவரும் காலி. ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன நல்குணங்கள் இருக்குதோ, என்னென்ன திறமைகள் இருக்குதோ, என்னென்ன பக்திகள் இருக்குதோ, 10 பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் அவன் ஒருவங்கிட்டவே இருந்தது. அதனால 10 தலைக்கு சமமானவன், அதனால 10 தலை ராவணன். சரி, 20 கை வச்சுன்னு போனா எப்படி இருக்கும், அது மனுஷன் மாதிரி இருக்குமா, ஒரு நாட்டை ஆள முடியுமா மன்னனா, இல்லை. 10 பேருக்கு என்ன பலமோ அந்த பலம் இவன் ஒருத்தனுக்கே இருந்தது. அதனால 10 கையை போட்டு காட்டினான் அவனுக்கு, 20 கையை போட்டு காட்டினான். அதே நேரத்தில் சிவபெருமான யாருமே அவருடைய யோகத்திலிருந்து ஆட வச்சதே கிடையாது. எந்த மகானும் கிடையாது, எந்த தேவரும் கிடையாது. எல்லா தேவர்களுமே சிவபெருமான எந்த நேரமும் நிஷ்டையில் இருக்கக்கூடியவர். ஏக்கம் பண்ணக்கூடியவங்க பிரம்மா விஷ்ணு சக்தி, இந்த 3 பேர் தான் பிரபஞ்சத்தினுடைய ஏக்கமே. ஆனால் சிவபெருமானுடைய நேரடிய ஏக்கம் உலகத்துக்கு கிடையாது. நேரடியாக உலகத்துக்கு வந்தால் இங்கே உயிரினம் தங்காது. அப்போது சிவபெருமானுடைய நிலை என்னன்னா நிஷ்டை நிலை, எந்த நேரமாக ஒரு யோகத்திலேயே இருப்பார். எங்கே ஒரு இன்னல்கள், எங்கே ஒரு துன்பங்கள், எங்கே ஒரு அபால நிலை, அந்த ஓசை அவர் கேட்கும். அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை அனுப்புவார். அந்த உருவம் அங்கே போய் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு வந்து அதிலேயே இணையும். உலகத்தில் எல்லா பொருளும் அதிலிருந்து இணையும், பெரியும், ஆனால் அதிலேயே இணையும். ஆனால் அது எது கூடவும் போய் இணையாது. அப்படிப்பட்ட ஈசன், அப்படிப்பட்ட ஈசனை வீணையினுடைய வாசிப்பால் நடனமாட வச்சான் ராவணன். அவ்வளோ பெரிய தர்மசாலி, அந்த அளவுக்கு கவிநயம் உள்ளவன். அவனுடைய அரசாட்சியில் அரண்மனையில் அரசாட்சி வந்து ரொம்ப தூய்மையாக பண்ணுவான். அதனால் அவனை கடவுளாகவே மதிக்க ஆரம்பித்தான். இங்கே எங்கே தவறு வந்தது, இதுதான் விதின்றது, இதுதான் விதின்றது. சீதை வந்து ராவணனுடைய பெண், அந்த ராவணனுடைய பெண்ணு சீதை பிறந்த உடனே ஜோசியம் பார்க்கும்போது இந்த பெண்ணு வந்து இந்த நாட்டில் இருந்தால் உன் அரசாங்கம் போயிடும், நீ போயிடுவேன்ட்டான் ஜோசியம்.
அதனால வந்து அந்த குழந்தையை வந்து ஒரு நதியில தூக்கி போடுறாங்க கடல்ல அந்த குழந்தை அந்த நதியில இருந்து அடிச்சின்னு வந்ததா இவர்கிட்ட கிடைக்குது ஜனகருக்கு குழந்தை கிடையாது ஜனகர் கிட்ட குழந்தை அந்த குழந்தையை ஜனகர் வளக்குறார் ஜனகர் வளத்து ராமனுக்கு கட்டி கொடுக்கிறார் ஆனால் விதிவசமா அங்க ஆரம்பத்தில் என்ன சொல்றது அதனால தான் சொல்றது இறைவன் முன்னுடைய தலையெழுத்தை எந்த கொம்பனாலையும் நான் மாற்ற முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னா ராவணன் தன்னுடைய மகள தூக்கி போட்டுட்டான் அந்த மகள்ன்றதே தெரியாத அந்த மகளையே தூக்கின்னு போய் அவ நாட்டுக்குள்ளே வச்சுக்க நான் திருப்பி வீதி வலிச்சும்போது பாரு ராமாயணம்ன்றது மூணு பெண்களால ஏற்பட்டது மூணு பெண்களால ராமாயணம்ன்ற ஒரு புராணம் ஏற்பட்டது ஒன்று தசரதனுடைய மனைவி கைகேயி இல்லையா இன்னொன்று சூர்பனகை இன்னொன்று சீதை இந்த மூணு பெண்களால அழிஞ்சது இலங்கை இல்லையா அப்போ ஒரு நாடோ ஒரு வீடோ நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டில் இருக்கிற பெண்ணும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் நல்லா இருந்தாங்கன்னா அந்த நாடும் நல்லா இருக்கும் அந்த பெண்களும் நல்லா அந்த வீடும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ராமாயணத்தினுடைய முடிவு அழிவு வந்து மூணு பெண்களால் ஆச்சு இந்த மகாபாரதம் என்ற அழிவை தேடினீங்கன்னா அது மூ ஆசைகளால் ஆச்சு இது மூணு பெண்களால் அழிஞ்சது மகாபாரதம் நடந்து அழிஞ்சது மூ ஆசையால் ஆச்சு பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை இந்த மூ ஆசையால் அழிஞ்சது அப்போது ஒவ்வொரு விஷயமும் அழிவுக்கு அடிப்படை எதுடான்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஏற்படுற ஆசை அந்த மனசுக்குள்ள ஏற்படுற ஆசையை அடக்கினீங்கன்னா துன்பம் இல்லாத வாழலாம் அதனால இலங்கை வந்து ஒரு புனிதமான நாடு இலங்கேஸ்வரம் மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையாது ஆனால் அந்த மகாவிஷ்ணு நாராயணன் மகாவிஷ்ணுன்றது பேர் அப்புறம் வந்தது பேர் அது நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கிறாரு நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கும்போது சித்தர்கள் பார்க்க போகிறாங்க நாராயணன் அப்போது இந்த ரெண்டு பேர் காவலாளிகள் நாராயணனுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்துக்க வேண்டியது யார் யார் இரணையன் இரணையாட்சிதன் ரெண்டு காவலாளிகள் இந்த சித்தர்கள் பார்க்க போகும்போது இது மாதிரி நாராயணனை பார்க்கணும் பார்க்க முடியாது இப்போ அவர் துரு பள்ளி கொண்டு இருக்கிறாரு அப்புறமா பார் நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி யார் வந்தேன்னு சொன்னாலும் விட முடியாதுன்ட்டு அவங்கள சபிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க அவங்க அவங்களுடைய சாபனை தான் அந்த கம்சன் அவங்களுடைய சாபனை தான் அந்த அர்ணையன் அவங்களுடைய சாபனை தான் அந்த ராவணன் இந்த முப்பிரவிலும் அப்போ இது முடிஞ்ச பிறகு நாராயணங்கிட்ட இந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி சித்தர்கள் எங்களை சபிச்சிட்டாங்க அந்த சாபனையை நீங்கள் தான் என்கிட்ட இந்த எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த காவலர்கள் நாராயணனை கேட்கும்போது அப்போ நாராயணன் சொல்கிறாரு அவங்களுடைய சபிச்ச சாபனையை நான் திருப்பி பெற முடியாது அப்போ இதுக்கு என்ன வழி ஒரே ஒரு வழி உண்டு மூணு பிறவியில் நீங்கள் என்னை திட்டணும் மூணு பிறவியில் என் கையாலேயே நீங்கள் சாகணும் அப்போ உங்களுக்கு மோட்சம் அந்த மூணு பிறவி தான் அது கமசன் இரணையன் ராவணன் இந்த மூணு பிறவியிலையும் எந்த நாராயணன் கிட்ட வரவாயின் வந்தாங்களோ அந்த நாராயணியை திட்டி அந்த நாராயணாலேயே செத்து மோட்சத்துக்கு போனாங்க இதுதான் சாமி சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி